காலை வணக்கம். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு சட்டங்கள் இயற்றப்பட்டது ரொம்ப நாளுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அது வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனிங்கள்லாம் வந்து கம்பல்சரியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது, ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, அது பிரகாரம் தான் அவங்க பண்ண முடியும்னு. இது ஒரு அருமையான தீர்ப்பு. இது ஏஆர் 2021 என்ஓசி 629 அலகாபாத், ஏஆர் ஆன்லைன் 2020 அலகாபாத் 2500, விபோர் வைபவ் இன்ஃப்ரா ஹோம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வேர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் வந்து ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2016 செக்ஷன் 1871 சப் கிளாஸ் 1(3), 3 வருஷத்துக்குள்ளே நான் பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 3 வருஷம் அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த அதை அட்ஜுடிகேட் பண்ணி அவார்டு பண்ணுறதுக்கு ரியல் எஸ்டேட் அத்தாரிட்டிக்கு அதிகாரம் இருக்குது. அது வந்து சரியான தீர்ப்பு தான் சொல்லி இந்த டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதை தயவுசெய்து பார்த்துக்குங்க. நேற்று ஒரு வீடியோ கிளிப் போட்டிருந்தேன், அதை வந்து மறந்துடுங்க, அது ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நேற்று வந்து நேற்று இன்றைக்கெல்லாம் அந்த ராசியில் சந்திரன் இருக்கான், இப்படி மாதத்துக்கு 3 வாட்டி அந்த மாதிரி இப்படி தான் ஏதாவது பேசுவாங்க. என்ன சின்ன வருத்தம்னா, அந்த அம்மாவுக்கு என்ன பேசுறதுக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் என் தொழிலை டிஸ்டர்ப் பண்ணுற அதிகாரம் கிடையாது. அது விடுங்க, பரவாயில்ல. ஏன்னா வந்திருக்கிற வழக்கறிஞர்கள், 18 வருஷம் சீனியர் வழக்கறிஞர்களை வந்து அவங்களையும் ஆசிங்கப்படுத்தி நீங்கள் என்ன பாடி கார்டான்னு கேட்குறது, இளம் வழக்கறிஞர்களை வந்து மிரட்டுறது, அது மாதிரி பண்ணுறது வந்து வழக்கறிஞர் தொழிலுக்கு சரியான அந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர் அந்த மாதிரி தன்னைத்தானே திருத்தி வாங்குன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு மறந்துடுவோம். அதெல்லாம் நம்ம தலையெழுத்து, அது கிரகசேஷ்டிங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் நடக்குது. சரி, காலை வணக்கம்.